டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பரபரப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசின் அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. தொடர் விலையேற்றத்திற்கு மக்கள் மத்தியில் இருந்து கடும் எதிர்ப்புகள் வலுத்துள்ளன. எதிர்க்கட்சிகளும் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளன. எனவே இவ்விவகாரம் உட்பட மேலும் சில விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி முக்கிய சில முடிவுகள் அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சர் நாட்டை வந்தடைந்தார். ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சர் ஃபைசல் பின் பர்ஹான் நாட்டை வந்தடைந்துள்ளார். இன்று அதிகாலை 1:20 விமான நிலையத்தை அவர் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் இன்றைய தினமும் மின்துண்டிப்பு அமுல்படுத்தப்படுகின்றது. இன்றைய தினம் மின்துண்டிப்பை மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய ஏ முதல் ஹெச் வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இன்று காலை 8 முதல் மாலை 6 வரையான காலப்பகுதியினுள் 2.5 மணித்தியாலங்களும் மாலை 6 முதல் இரவு 11 வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 15 மின்துண்டிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. அதேவேளை பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 9 முதல் பிற்பகல் 5 வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் மாலை 5 முதல் இரவு 9 வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் மின்துண்டிப்பினை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான 5 தர புலமை பரிசில் பரீட்சைக்கான பெறுபவர்கள் வெளியாகியுள்ளனர். 2021 ஆண்டிற்கான புலமை பரிசில் பரீட்சைகளின் பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியாகிய நிலையில் யாழ்கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் தமிழ்ச்செல்வன் கஜலக்ஷன் என்ற மாணவன் 198 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ளார். இதேவேளை அச்சுவேலி ஆரம்ப பாடசாலை மாணவன் வி சுபானன் 192 புள்ளிகளை பெற்றுள்ளார். அத்துடன் அச்சுவேலி ஆரம்ப பாடசாலையில் டி ஹாபிசனாக 172 புள்ளிகளையும் எஸ் சந்தோஷ் 164 புள்ளிகளையும் ஆர்த்திகா 155 புள்ளிகளையும் பி சாயூரே 151 புள்ளிகளையும் யூ தாராங்கனே 151 புள்ளிகளையும் ஆக்சிஜன் 150 புள்ளிகளையும் மதுமிலா 148 புள்ளிகளையும் பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். யாழ்ப்பாணம் புனித ஜோன் போஸ்கோ வித்தியாலயத்தில் 151 மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளனர். ஜோன் போஸ்கோ வித்தியாலயத்திலிருந்து 227 பேர் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இதில் 151 பேர் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தியடைந்தனர். அதிகூடிய புள்ளிகளாக 193 புள்ளிகளை சுதர்சன் அக்ஷரன் என்ற மாணவன் பெற்றுள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட பனிக்கன்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை வரலாற்றில் 47 வருடங்களுக்கு பின்னர் தவசீலன் புவனாஜினி என்ற மாணவி புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்து சாதித்துள்ளார்.
பனிக்கன்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பாடசாலையில் 1975 ஆண்டு மாணவியொருவர் மாவட்ட மட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்று சித்தி பெற்றிருந்தார். அதன்பின் பல மாணவர்கள் 100 புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்தாலும் கடந்த 47 வருடத்தின் பின்பு மாவட்ட வெட்டுப்புள்ளியை தாண்டி சிறந்த பெறுபேற்றை பெற்று தவசீலன் புவனாஜினே பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 147 புள்ளிகள் வெட்டுப்புள்ளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் புவனாஜினி 162 புள்ளிகளை பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை டெங்கு நோயால் உயிரிழந்த தென்மராட்சி மீசாலையைச் சேர்ந்த மாணவனான வசந்தன் அஜய் என்ற மாணவன் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்துள்ளார். வசந்தன் அஜய் யாழ் மாவட்டத்திற்கான வெட்டுப்புள்ளியான 148 புள்ளிகளுக்கு மேல் பெற்று 155 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளார். மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப வித்தியாலயத்தைச் சேர்ந்தவரான குறித்த மாணவன் டெங்கு தொற்றால் கடந்த மாதம் 14 உயிரிழந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ பீடத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 2020 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்களில் மருத்துவ பீடத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே 2020 ஆண்டு உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் பரீட்சைக்கு தோற்றிய 1974 மாணவர்கள் மருத்துவ பீடங்களுக்கு உள்வாங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிதாக 110 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமான சம்பத் அமர்துங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை 2018 ஆண்டு 1480 மாணவர்கள் மருத்துவ பீடத்திற்கு இணைத்துக் கொள்ளப்பட்டதுடன் 2019 ஆண்டு 1961 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் 2020 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களிலிருந்து 43,500 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பேராசிரியர் சம்பா அமர்துங்க 2019 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வெண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பகவந்தலாவ செவ்வகத்த தோட்டத்தில் கிணறு ஒன்றிலிருந்து பாடசாலை மாணவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நுவர்லியா மாவட்டம் பகவந்தலாவ செவ்வகத்தை தோட்டத்தில் உள்ள விவசாயம் செய்யும் மரக்கரை தோட்டத்தில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து பாடசாலை மாணவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. பகவந்தலாவ செவ்வகந்தை தோட்டத்தைச் சேர்ந்த குறித்த மாணவன் பகவந்தலாவ சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை பார்வையிட சென்றுள்ளார். இந்நிலையில் மாணவனை நீண்ட நேரம் காணவில்லை என உறவினர்கள் தேடிய நிலையில் மரக்கரை தோட்டத்தில் உள்ள கிணறு ஒன்று சடலமாக கிடப்பதை மாணவனின் உறவினர்கள் இனங்கண்டதை அடுத்து சடலம் பகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்ட மாணவனின் உதட்டு பகுதியில் காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பகவந்தலாவ சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியில் உயர்தரத்தில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்ற பகவந்தலாவ செவ்வகந்த தோட்டத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய பாரதி தர்சன் என்ற மாணவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் பகவந்தலாவ வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் சட்ட வைத்திய அதிகாரியின் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரெண்டு மணி வச்சு பார்த்துட்டு வந்து தூங்கினாரு. நான் தான் எழும்பி டீ கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு எழும்பி வெள்ள உடுப்பு கழுவினாரு. கழுவி கொடியில காய போட்டு அவர் உள்ளுக்காக தான் ரூம் எல்லாம் கூட்டுவாரு. வீடு கூட்டுறதுக்காக தான் நாங்கள் சிறியில சமைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டு பெரிய மகன் வச்சுக்கிருக்கோம். எல்லாரும் அங்கவங்க வச்சுக்கு போயிட்டாங்க. அங்க எல்லாம் தேடிட்டு தான் கிரவுண்ட்ல இருந்து இங்க வந்து ஆடு கத்தவும் ஆட்டுக்கு தண்ணி வைக்க இவர் வந்தாரு. தண்ணி வைக்க வந்துட்டு தங்கிட்டுலாம் தேடிட்டு என்ன காலை என்னமோ தெரியும் கத்துனாரு கத்துனாரு. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹாம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ஆனை விழுந்தான் பிள்ளையார் ஆலயத்திற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சன்னிதியான் ஆச்சிரமத்தால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆனை விழுந்தான் பிள்ளையார் ஆலயத்திற்கு நிதியுதவியும் நவக்கிரகங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கரைச்சி பிரதேச செயலக நிர்வாக ஆளுகைக்குட்பட்ட ஆனை விழுந்தான் கிராமத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தின் புனரமைப்பு வேலை திட்டத்திற்காக 1 லட்சம் ரூபாய் நிதியும் நவக்கிரகங்களும் ஆலய நிர்வாக சபையினரிடம் கையளிக்கப்பட்டது. இவ்வுதவி திட்டத்தினை மோகனதாஸ் சுவாமிகள் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார். இந்த ஆன்மீக உதவி திட்டத்தில் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் ஆச்சிரம தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி லிட்டில் எய்ட் நிறுவனத்தின் லிட்டில் நூலக திறப்பு விழா கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி லிட்டில் எய்ட் நிறுவனத்தின் லிட்டில் நூலக திறப்பு விழா கிளிநொச்சியில் கல்வியாளர்களின் பங்களிப்போடு சிறப்பாக இடம்பெற்றது. திருநகரில் அமைந்துள்ள லிட்டில் எய்ட் மண்டபத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மாணவர்கள், ஆசிரியர்கள், சிந்தனையாளர்கள் என சுமார் 200 பேர் வரையானவர்கள் கலந்து கொண்டனர். லிட்டில் நூலகம் திருநகரை சுற்றியுள்ள 10 வரையான கிராம மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை தூண்ட அமைவதாக லிட்டில் எய்ட் நிறுவன ஸ்தாபகர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட நூல்களோடு பொது நூலகமாக ஆரம்பிக்கப்படும் இந்நூலகம் காலக்கிரமத்தில் வர்த்தகம், கணினி மற்றும் தையல் கலைகளுக்கான நூலகமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதே லிட்டில் எய்ட் நிறுவனத்தின் நீண்டகால திட்டமாக வகுக்கப்பட்டுள்ளது. லிட்டில் எய்ட் நூலகத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் அமரர் ராசமணி பாக்கியநாதனின் பிள்ளைகள் ஆவர். புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வருகின்ற போதும் தாயக மக்களின் வளர்ச்சிக்காக சுமார் 8 லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்கி நூலகம் உருவாக்குவதற்கு உதவியுள்ளனர். தினசரி பத்திரிகைகளை மாத்திரம் வாசிக்க வருபவர்கள் நூலக பயன்பாட்டாளர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் பத்திரிகைகள் வாசிப்பதற்கான பத்திரிகை குடில் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. லிட்டில் எய்ட் நூலகத்தை அமரர் ராசமணி பாக்கியநாதனின் புதல்வரான மலேசிய நாட்டில் வாழும் தொழிலதிபர் ஸ்ரீகுமார் பாக்கியநாதன் திறந்து வைத்தார். நிகழ்வில் அமரர் ராசமணி பாக்கியநாதன் புதல்வர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பொருளாதார நடவடிக்கைக்கான அமைச்சரவை உபகுழு நேற்று கூடியது. எதிர்கால பொருளாதார நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபகுழு முதன்முறையாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையில் ஒன்று கூடியது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஏற்றுமதியை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் தொழில்துறைக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் என்பனவற்றுக்கு மாற்றீடு தொடர்பாக ஆராயவே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் போது பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதற்காக இலங்கையின் நட்பு நாடுகளிடமிருந்து அவசர நிலைமைகளின் போது பெறக்கூடிய பட்டியலை சகல அமைச்சர் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டமிட்ட வகையில் சந்திக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்திப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சம்பந்தனையாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் ஜனாதிபதியோடு திட்டமிட்ட வகையிலே எங்களுடைய பேச்சுக்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று. ஆகவே இது கட்சியினுடைய தலைமை தெளிவுபடுத்தியிருக்கின்ற ஒரு விடயம். அதனால் ஏனையவர்களுடைய கருத்துக்கள்
அல்லது யாராவது கூட இருக்கின்ற கூட்டு கட்சியுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் எதிர்கருத்துக்களை சொல்லி இன்னும் எங்களுக்கு இடையில இருக்கின்ற இடைவெளிகளை அதிகரிப்பதற்கு அப்பால் சந்திப்பு நடைபெறும். அந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமாக இந்த காணி அபகரிப்புகள் மகாவலி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் வனலாகா வனஜீவராசிகள் திணைக்களம் இவற்றால் தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுதல் தமிழ் மக்கள் வாழ முடியாத ஒரு துர்பாகிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. இதோடர்பே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் கடந்த மாதம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த விடயங்களை முன்வைக்கின்ற ஒரு கூட்டமாக இது அமையும் என்றுதான் நான் கருதுகின்றேன். நாட்டில் அரசாங்கம் ஒன்று இல்லாத நிலைமையே தற்போது உருவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரசாங்கம் ஒன்று இல்லாத நிலைமையே தற்போது உருவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட அவர் அங்கு ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். ඒ දෙවස්ථානට ගිහිල්ලා ආගමික නායකයන් අපේ ස්වාමීන් වහන්සේලා ඇතුළු ආගමික නායකයන් මුණ ගැහෙනේ. උන්වහන්සේලා සමග අදහස් වූ මාරු කරගන්න එක සහ நாடு மிகவும் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வாழ்வாதார செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இதுவரை எவ்வித முயற்சிகளையும் எடுக்கவில்லை. விலைகளை கட்டுப்படுத்தல் என்ற காலாவதியான இயந்திரத்திலிருந்து தாம் விலகிக் கொள்வதாக நிதி அமைச்சர் பசல் ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தார். அரசாங்கம் ஒன்றினால் இதனை செய்ய முடியுமா? உண்மையில் அரசாங்கமானது நுகர்வோர் அதிகார சபை, விலை நிர்ணய சபை, பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு என்பவற்றை எதற்காக உருவாக்குகின்றது? நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான சபைகள் உருவாக்கப்படுகின்றன. முறையற்ற வகையில் வரியை அறவிடுவதற்காக இந்த நிறுவனங்கள் உருவாக்கப்படவில்லை. தற்போதைய நிலையில் அரசாங்கமானது பொருட்களின் விலையை கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருகின்றது. நேற்றைய தினம் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரித்தது. முன்னெப்போதும் இவ்வாறு விலை உயரவில்லை. ஒரு லிட்டர் டீசலின் விலையை 75 ரூபாவால் அதிகரித்தது இதுவே முதல் சந்தர்ப்பம் அல்ல. கடந்த 2 மாதம் எரிபொருளின் விலை பல சந்தர்ப்பங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு ராத்தல் பானின் விலை 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வை மக்களால் பொறுத்து கொள்ள முடியுமா? இது உண்மையில் வருந்தத்தக்க தருணமாகும். மகாஜன உபயோகிதா ஒரு பேக்கெட் சீமெந்தின் விலை 350 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தியாகும் 50 கிலோகிராம் எடை கொண்ட சீமெந்த் மூடியொன்றின் விலை 350 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 50 கிலோகிராம் எடை கொண்ட சீமெந்த் மூடியொன்று 1850 என்ற புதிய விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயகம்மன் பிள்ள, விமல் வீரவன்ச போன்ற இனவாதிகளை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் தெரிவித்துள்ளார். அமைச்சு பதவிகளிலிருந்து விலக்கப்பட்ட உதயகம்மன் பிள்ள மற்றும் விமல் வீரவன்ச போன்ற இனவாதிகளை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது என நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நுவர்லியா ஹட்டனில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இல்லை, இப்போ மக்களுக்கு நல்லா விளங்குது வந்து இந்த அரசாங்கம் இல்லாமல் போச்சு, இல்லாமல் போகும்னு சொல்லி இந்த அரசாங்கத்தினால்தான், இந்த அரசாங்கத்தினால்தான் இவ்வளோ நாட்டு மக்களுக்கு பிரச்சனை. ஆகவே எதிர்காலத்தில் வந்து சஜித் பிரேமதாசோட தலைமையில் நடக்கின்ற அரசாங்கத்துக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா மைத்ரி பாலசிசனையும் பார்த்துட்டோம் நம்ம, அவர் ஜனாதிபதி இருந்தார். வந்து விமல வீரவன்சன் கம்மம் இல்லைனா இனவாத அரசியல்வாதி, அவங்கள வச்சுட்டு அரசாங்கம் செய்ய முடியாது. ஆகவே அவங்க ஒரு நாடகம் போட்டு இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே சஜித் பிரேமதாச மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற செஞ்சால் கட்டாயமாக ஓரளவு மக்களுக்கு நல்லது நடக்கும். வந்து இப்போ வெளியே வந்த கம்மம் பிள்ளை, விமல் வீரவன்ச, வாசுதேவனுக்காக சொல்கிறது நாட்டு மக்கள் கேட்குமா? இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பதில் சொல்லணும். இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கோட்டாபராஜ் கொண்டு வந்தாங்க. இனவாதம் பேசி இந்த நாட்டு சிங்கள மக்களை ஏமாற்றி வாக்குகளை கொள்ளடிச்சாங்க. இன்றைக்கி அவங்களே வந்து இந்த கோட்டாபராஜ் பக்ஸே வந்து வெறுக்கிறாங்க, வந்து பெசில் ராஜபக்சே வெறுக்கிறாங்க. அப்போ மக்கள் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் கேட்கறது சஜித் பிரேமதாஸ் பேச்சை வந்து. புதுவருட பிறப்பை கொண்டாடுவதற்காகவே நிதியமைச்சர் வாஷிங்டனுக்கு செல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ச தமிழ் சிங்கள புது வருட பிறப்பை கொண்டாடுவதற்காகவே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வாஷிங்டனுக்கு செல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අප්‍රේල් 11 යන්නේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල කියලා ප්‍රශ්න විසඳ ගන්න නෙමෙයි අප්‍රේල් 11 වෙනිදාට යන්නේ සිංහල හා හින්දු අලුත් අවුරුද්ද එයාගේ මව් රටට ගිහිල්ලා සමරන්න තමයි අප්‍රේල් 11 වෙනිදා වොෂින්ටන් එකට යන්නේ. இவ்வளவு காலம் இருந்துவிட்டு அவர் ஏன் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்கின்றார் என்றே நான் கேட்க விரும்புகின்றேன். உண்மையில் அவர் சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லவில்லை. தமிழ் சிங்கள புது வருடத்தை தனது தாய் நாட்டில் கொண்டாடுவதற்காகவே பசில் ராஜபக்ச வாஷிங்டனுக்கு செல்கிறார். இதுவே உண்மை கதை. சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்றிருக்க வேண்டுமெனில் இதற்கு முன்பே சென்றிருக்க வேண்டும். தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரம் தொடர்பிலும் மக்கள் தொடர்பிலும் போதிய புரிதல் இன்றி உள்ளனர். நாட்டு மக்களுக்காக எடுத்த தீர்மானங்களை செயல்படுத்தியுள்ளார்களா என்பது குறித்தும் எமக்கு அறிவிக்கவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கமானது இந்த இரண்டு வருடங்களில் எடுத்த தீர்மானங்களினூடாக நாட்டு மக்களை அதாள பாதாளத்துக்குள் தள்ளியுள்ளது. நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை வீணடித்துள்ளனர். அதே போன்று வியாபாரிகளின் பொருளாதாரத்தை வீணடித்துள்ளனர். இறுதியில் எமது நாட்டை உலகம் முழுவதும் பணத்துக்காக கெஞ்சும் நிலைமைக்கு கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்து விட்டுள்ளது. இந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதும் இதற்கு எதிராக போராடுவதும் இந்த நாட்டின் பிரஜை என்ற முறையில் ஒவ்வொருவரதும் பொறுப்பு என்பதை நாம் நினைவூட்ட விரும்புகின்றோம். எதிர்வரும் 15ஆம் தேதி மாலை 2 மணிக்கு சகலரும் வருகை தந்து ஜனாதிபதி தற்போது நீங்கள் வீட்டுக்கு செல்லும் காலம் நெருங்கிவிட்டது, எனவே தயவு செய்து உங்களது பொருட்களை எடுத்துக்கொண்டு உடனடியாக வீட்டுக்கு செல்லுங்கள் என்ற தகவலை ஜனாதிபதிக்கு வழங்குங்கள். ஜனாதிபதி நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி எதிர்வரும் வியாழக்கிழமை கொழும்பில் அணிதிரள ஐக்கிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்துள்ளது. நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கொழும்பில் களமிறங்க உள்ளதாகவும் அன்றைய தினம் ஜனாதிபதிக்கு ஒரு மாத கால அவகாசத்தை வழங்க உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தவத் பிரிசக் விபக்ஷடங்கிலே திக்கரமின் பவதிரோ எதிர்க்கட்சி எதனையும் செய்வதில்லை, வெளியில் வந்து மக்களுக்காக போராடுவதில்லை என்று ஒவ்வொருவரும் எதிர்க்கட்சிக்கு விரல் நீட்டுகின்றனர். ஆம், நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 2 மணிக்கு வீதிக்கு இறங்க உள்ளது. எனவே நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு காரணமானவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக வெளியில் வர நினைத்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் அன்றைய தினம் எமது போராட்டத்தில் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். அன்றைய தினம் ஜனாதிபதிக்கு முக்கிய விடயம் ஒன்றை தெரிவிக்க உள்ளோம். ஜனாதிபதிக்கு நாம் 1 மாத கால அவகாசத்தை வழங்க உள்ளோம். நாங்கள் சிறப்பாக செய்தோம் என்ற சிந்தனையில் இருந்து வெளியே வருமாறு நாம் அன்றைய தினம் அவருக்கு அறிவுறுத்த உள்ளோம். தமக்கும் தமது குடும்பத்துக்கு மட்டும்தான் முடியும் என்ற எண்ணத்தை கைவிடுமாறு கூறுவோம். மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, மருந்துகள் இல்லை, எரிபொருள் இல்லை. அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழல் காணப்படும் போது மற்றும் ஒரு தரப்பினர் எதிர்க்கட்சிக்கு விரல் நீட்டுகின்றனர். 1948ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் இவ்வாறான ஒரு ஆட்சியை நாம் முன்னெப்போதும் பார்த்ததில்லை. 2014ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்தார். மஹிந்த ராஜபக்சவுக்கு பின்னர் 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வந்தனர். கோட்டாபய ராஜபக்ச வந்ததன் பின்னர் ஒரு வருடம் செல்வதற்கு முன்னர் அவரும் தோல்வியடைந்தார். அவர் தோல்வியடைந்ததன் பின்னர் இந்த அரசாங்கமானது அரசியல் அமைப்பில் மாற்றத்தை செய்து 20வது திருத்தத்தை கொண்டு வந்து 7 மூலைகளை கொண்ட ஒருவரை கொண்டு வந்தது. தற்போது அவரும் தோல்வியடைந்து விட்டார். தற்போது நாட்டில் 3 மூலைகளும் தோல்வியடைந்து விட்டன. 3 பொருட்களும் தோல்வி, 3 பொருட்களும் தோல்வியடைந்துள்ளன. ராஜபக்சக்கள் தோல்வியடைந்து விட்டனர். அத லங்காவே சியலு தினார விபக்ஷேட்டே ஏங்கில்ல திக்கரன விபக்ஷே முகுத் கரன்னே கவுருத் எலியட் என்னே கீரோனே ஹரி வென விபக்ஷே கிசிம பலவேகிய கிலேட ஆவேனே நோயகோத் நிகங் மே மாத்ய சாகச்சா சந்தர்ஷன் விதரனே தியன்னே ஓ சமகி ஜன பலவேகி ரட்டே பிரதான விபக்ஷ ஹரிர அங்கஹரு வாத சவச தெகட அபி பஹினோ பாரட மேகட அபி சியலு
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.